அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு சாணக்கியர் நீதியில் சொல்லப்பட்டுள்ள அறிவுரைகளை கேட்டு அனைவரும் பயன்பெறுங்கள். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். நமது நல்லதை மட்டும் சொல்லுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். சாணக்கியர் இவர் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வாழ்க்கையில ஏற்படுற பல விதமான பிரச்சனைகளுக்கும் சாணக்கியர் கிட்ட விட இருக்கும். இப்படி உலகத்துல உள்ள அநேக பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கும் சாணக்கியர் வாழ்க்கையில சில விஷயங்களை நாம யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவர் நமக்காக சொன்ன சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த உலகத்துல நமக்குன்னு நாலு பேரா தெரிஞ்சு வச்சிருக்கணுமா? அப்படி நமக்காக உதவுற அந்த நாலு பேரை சம்பாதிக்க நாம நிறைய விஷயங்களை செய்யணுமா? இப்படி செய்தா நம்ம வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதா இருக்குமா? பண கஷ்டத்துல இருக்கும் போது அதை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாதான். பணம் இல்லன்னு உங்க கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட நீங்க சொன்னாலும் அவங்க உங்களுக்கு உதவ மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவினாலும் அதுக்கு ரெண்டு மடங்கு உதவிய உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. பர்சனல் ப்ராப்ளம்ஸையும் மத்தவங்க கூட ஷேர் பண்ண கூடாது. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ஒருவர் தன் மனைவியை விமர்சிச்சு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஒருவேளை தன் மனைவியை பத்தின விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டா அதனால பல இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். உங்க மேல ஏதாவது தவறான விமர்சனங்கள் இருந்தாலும் அத மத்தவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்க மதிப்பை கெடுக்கும் விதமா அமையும். சோ இதெல்லாம் தாங்க மத்தவங்க கூட ஷேர் பண்ண வேண்டாம்னு சாணக்கிய சொன்ன விஷயங்கள். இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.